நீ என் முகத்தில் அமிலத்தை ஊற்றவில்லை மாறாக என் கனவுகளில் ஊற்றி விட்டாய் நிச்சயமாக உன் மனதில் இருந்தது காதல் அல்ல அதுவும் அமிலமே உன்னால் என் முகத்தை தான் சிதைக்க முடிந்தது நீந்தெழுந்த என் புன்னகையே அல்ல என்னடா இந்த பொண்ணு ஒரு கவிதையை சொல்றான்னு பாக்குறீங்களா ஆமா இந்த கவிதைக்கு பின்னாடி ஒரு கதையே ஒழிஞ்சிருக்குங்க ஒரு பொண்ணால இந்தியால ஒரு புரட்சி ஏற்பட்டதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஒரு பொண்ணாலதான் இந்தியால ஆசிட் அட்டாக் ஒரு செக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அது வேற யாரும் இல்லைங்க லக்ஷ்மி அகர்வால் தான் வாங்க இருந்தே பாக்க ஆரம்பிப்போம் லக்ஷ்மி அகர்வால் ஜூன் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்ப பிறக்குறாங்க அவங்க பிறக்கிறப்ப அவங்க குடும்பத்துல ரொம்ப ஏழ்ம நிலை இருந்ததுங்க

பதினாலு வயசு வந்துச்சு அந்த பதினாலு வயசு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப வந்துச்சுங்க அப்ப நயிம் முப்பத்தி ரெண்டு வயசு அந்த பையன் லட்சுமி அகர்வாலை பாக்குறாங்க காதல்ல விழுகுறாங்க லக்ஷ்மி அகர்வாலுக்கு பின்னாடியே சுத்தி சுத்தி திரியுறாங்க லட்சுமி அகர்வால் கிட்ட ப்ரொப்போஸ் பண்றாங்க லக்ஷ்மி அகர்வால் வேணான்னு சொல்றாங்க நயீம் அதோட விடுறது இல்ல நயம் என்ன பண்ணாங்கன்னா டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஐ லவ் யூ லக்ஷ்மி அப்படின்னு ஆனா லட்சுமி அகர்வால் ரிப்ளை கூட பண்ணலைங்க லட்சுமி அகர்வாலுக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கவே இல்லை ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பசங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும்ல திரும்பி திரும்பி சுத்திட்டே இருந்தா அந்த பொண்ணு எப்படியாவது வலையில விழுந்துருவான்னு அப்படி திரும்பி திரும்பி தான் நயம் லட்சுமி அகர்வாலுக்கு பின்னாடி சுத்திட்டே இருந்தாங்க நயம் லட்சுமி அகர்வால லக்ஷ்மி அகர்வால் பின்னாடி சுத்திட்டே இருக்கப்ப லக்ஷ்மி அகர்வால் ஒரு நாள் பொறத்துக்கு முன்ன முடியாம பொங்கி எழுந்துட்டாங்க அப்ப லக்ஷ்மி அகர்வால் நயம் பார்த்து சொல்றாங்க இந்தாங்கன்னா எனக்கு இந்த காதல் கத்திரிக்கானா பிடிக்காது நான் படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ஹாஷாவே சொல்லிடுறாங்க இதை பொறுத்துக்க முடியாத நயம் ஒரு நாள் லட்சுமி அகர்வால் மேல ஆசிட ஊத்துறாங்க அது எப்பனா லக்ஷ்மி அகர்வால் ஒரு நாள் காலையில அவங்க அப்பா கிட்டேயும் அவங்க கிட்டயும் காசு வாங்கிட்டு சின்னதா ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போறாங்க கான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் லக்ஷ்மி அகர்வால் பின்னா இருந்து நயமும் நயமோட பிரதரோட லவ்வர் இருக்காங்கள அவங்களும் வராங்க வராங்க அவங்க நயம் வந்து என்ன பண்றாங்க லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிடுறாங்க லக்ஷ்மி அகர்வாலுக்கு எதுவுமே தெரியங்க அவங்க கூப்பிட்டோடனே திரும்பி பாக்குறாங்க உடனே பின்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த பிரதரோட லவ்வர் லக்ஷ்மி மேல ஆசிட ஊத்துறாங்க நல்லவேளை லக்ஷ்மி கண்ணை மூடிட்டாங்க அதனால கண்ணு மட்டும் தப்பிச்சுச்சுங்க இவங்க ஊத்திட்டு கிளம்பிட்டாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் லக்ஷ்மிய காப்பாத்த கூட முன் வரவே இல்லைங்க எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க ஆனா அரசியல்வாதிகளை நம்ம திட்டுறோம் ஆனா அதே ஒரு அரசியல்வாதி தான் லக்ஷ்மி அகர்வால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் லக்ஷ்மி அகர்வாலுக்கு ஏழு சர்ஜரி நடந்துச்சு ஒரு மூணு மாசம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வராங்க ஹாஸ்பிட்டல் லட்சுமி அகர்வால் இருந்தப்ப அவங்க கிட்ட ஒரு கண்ணாடி கூட காமிக்கலைங்க ஏன்னா முகம் அப்படி இருந்தது அவங்க பேரன்ட்ஸ் இந்த பொண்ணு என்னடா சொல்லி தேத்துறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க லட்சுமி அகர்வால் பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட ஒரு கண்ணாடி கூட கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாங்க அதனால இருந்த எல்லா கண்ணாடியும் ஒழிச்சு வச்சாங்க ஆனா எப்படியோ ஒரு நாள் பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லாதப்ப லக்ஷ்மி அகர்வால் ஒரு கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்தாங்க அப்பயே உணஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் லட்சுமி அகர்வால் ரெண்டாயிரத்தி ஆறப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பில் ஃபைல் பண்றாங்க ஆனா பில் ஃபைல் பண்ணாலும் அவங்க இன்னமும் வெளியே வரப்ப ஒரு சால்வியை வச்சு முகத்தை தாங்க மூடிட்டு வந்தாங்க அந்த முகத்தை மூடிட்டு வெளியே எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை வீட்லயே முடங்கி கிடந்தாங்க அப்புறம் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு எதனால அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அவங்க அப்பா சொன்னாங்க இந்த உலகத்துல முடியாததுங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த சொல் தான் லக்ஷ்மி அகர்வாலோட மனசுல ஒரு புரட்சியை கிளப்புச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு போய் அப்ரோச் பண்றாங்க கோர்ட்ல அவங்களோட சால்வை அவுத்து பேசுறாங்க கோர்ட்ல பேசுறாங்க அப்பா தான் லக்ஷ்மி அகர்வாலுக்கு சப்போர்ட் பண்றாங்க லீகலா கேஸ் நடத்துறதுக்கு பைனான்சியல் லட்சுமி அகர்வாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ லக்ஷ்மி அகர்வால் வந்து ஆசிட் அட்டாக் அவங்க மேலே இது பண்ணதுக்கப்புறம் சர்ஜரி முன் வந்ததுக்கப்புறம் அதே திங்கிங்கில் தான் இருந்தாங்க அதனால் டெய்லரிங் கற்றுக்கிட்டாங்க பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் பண்ணாங்க ஆனால் அவங்க டென்த்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த படிப்பும் அவங்க தொடரவே இல்லைங்க ரீசன் என்னென்னா அந்த பொண்ணு வளர்ந்தப்ப நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த அழகை வந்து ஒருத்தன் அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க ஆசிட் அட்டாக் முடிஞ்சு சர்ஜரி முடிஞ்சு அந்த கண்ணாடியை பாக்குறப்ப லக்ஷ்மி அகர்வால் அப்படி நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க மனசுல ஒரு புரட்சி உண்டாச்சு இந்த லக்ஷ்மி அகர்வாலுக்கு உதவி செஞ்ச வழக்கறிஞர் யாருன்னா அபர்ணா பட் இந்த அபர்ணா பட் தான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க பில் பில் ஃபைல் பண்றாங்க பில் உங்களுக்கு தெரியுங்க பொதுநல வழக்கு ஸ்டாப் ஆசிட் சேல்ஸ் இங்க ஆசிட் வந்து சுலபமா கிடைக்குது இல்லையா அதனால பில் ஃபைல் பண்றாங்க அதுக்கு முன்னாடி இந்தியால ஆசிட் அட்டாக்கால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு ஆசிட் ஆசிட் அட்டாக்கான பெண்களுக்கான செக்ஷனே இந்தியால இல்லைங்க எந்த செக்ஷன்ல ஃபைல் பண்ணாங்க தெரியுமா முன்னூத்தி இருபது கிரீவியஸ் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் இந்த பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டர்லி காசிங் கிரீவியஸ் தண்டனையா ஏழு வருஷம் வரைக்கும் கொடுத்தாங்க அடுத்த செக்ஷன் செக்ஷன் த்ரீ டொண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபைபிசி வாலண்டர்லி காசிங் ப்ரீவியஸ் ஹர்ட் பை டேஞ்சரஸ் வெப்பன் ஆர் மீன்ஸ் இப்போ ஆசிட் அட்டாக் நடந்துச்சுல்ல அதுக்கு இந்த மூணு செக்ஷனில் தான் ஃபை பண்ணாங்க ஆசிட் அட்டாக்ங்கிறதுக்கு ஒரு செக்ஷனே இல்லை அந்த ஆசிட் அட்டாக் அப்படிங்கிறதுக்கு கொரோசியம் நேச்சர்னு சொல்லுவாங்க அந்த கொரோசியூம் நேச்சர் தான் செக்ஷன் த்ரீ டொண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஃபைவிசியில் இந்த டேஞ்சரஸ் வெப்பனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த செக்ஷனுக்கு கீழே மட்டும்தான் ஆசிட் அட்டாக் ஆன பெண்களுக்கான நீதிகள் அவங்க தண்டனைகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது இதைத்தான் லக்ஷ்மி அகர்வால் மாற்றணும்னு நினைச்சாங்க அதனாலதான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சேல்ஸ் இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணப்ப கவர்மெண்ட் எதுவுமே செய்யலைங்க மௌனமா இருந்தாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்

பதினெட்டு வயசுக்குள்ள இருக்க பையனோ பொண்ணோ யாருமே ஆசிட் வாங்க கூடாது அதுக்கப்புறம் இருக்க பசங்க பதினெட்டு வயசுக்கு மேல பொண்ணோ பையனோ ஆசிட் வாங்கினாங்கன்னா அந்த ஆசிட் விற்கிறவங்க ஒரு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட மூணே நாளுக்குள்ள யார் வாங்கினாங்க அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணுங்க இதுக்கப்புறம் இந்த ஆசிட் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுச்சு லக்ஷ்மி தான் இந்த ஆசிட் அட்டாக் செக்ஷனே வந்துச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்குமே லக்ஷ்மி அகர் அகர்வாலுக்கு பைனான்சியல் சப்போர்ட் பண்ணது அவங்க அப்பா தான் ரெண்டாயிரத்தி தான் சுப்ரீம் கோர்ட்டால இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துச்சு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க வரும் குடும்ப சூழல் வந்து ரொம்ப வறுமையா இருந்துச்சு லக்ஷ்மிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆளும் இல்லைங்க ஆனா அப்பா தான் ஒருத்தர் வந்தாரு தீக்ஷித்ன்னு அவர் வந்தாரு லக்ஷ்மிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு லட்சுமி ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்குங்க அவங்க நடத்திட்டு இருக்காங்க லட்சுமி அகர்வால் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் மலர ஆரம்பிக்குதுங்க அதுக்கப்புறம் அந்த காதல் வந்து கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க லக்ஷ்மி அகர்வால் ஆனா அப்ப தீக்ஷித் சொல்றாரு கல்யாணம்னு ஒண்ணு வச்சாங்கன்னா அப்ப பொண்ணோட அழக தான் பாப்பாங்க அவங்களோட உள்ளழக வந்து பார்க்க மாட்டாங்க அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு தீக்ஷித் சொல்றாங்க லக்ஷ்மி அகர்வால் ஓகே நம்ம லிவிங்ல இருப்போம் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் அப்படின்னு அவங்க லிவிங்ல இருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதுங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை ஒரு சுகம் நல்ல ஒரு நல்லபடியா நடந்தது வாழ் ஆசிட் அட்டாக் ஒரு செக்ஷன் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தாங்கன்னு acid. section 326b voluntarily throwing or attempting to uh, to acid இப்ப லட்சுமி அகர்வால் மேல acid attack கொடுத்தாங்கல பிரதர் பிரதரோட லவ்வர் அவங்களுக்கு எந்த செக்ஷன் கீழ பனிஷ்மென்ட் கொடுத்தீனா section 326d க்கு கீழ பனிஷ்மென்ட் 7 வருடம் சிறை தண்டனை எத்தனை வருடம் சிறை 10 வருஷம் எந்த செக்ஷனுக்கு கீழனா section 326a க்கு கீழ நயீம்க்கு பனிஷ்மென்ட் கொடுத்தீச்சு இப்ப இந்த செக்ஷன் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ஏ இந்த செக்ஷனு கீழே இம்ப்ரீசன் மட்டும் இருக்கு ஃபைனும் இருக்கு இந்த ஃபைன் அப்படிங்கிறது அந்த ஆசிட் அட்டாக் சர்வைவருக்கு காம்பன்சேட் பண்ற மாதிரி அமௌண்ட்டா இருக்கணும் ஒரு சர்ஜரி பண்றதுனாவே மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆகுதுங்க லக்ஷ்மி அகர்வால் ஏழு ஏழு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து அந்த சர்ஜரிக்கு ஈடு கட்டுற மாதிரி அந்த சர்வைவருக்கு ஒரு கரெக்டான அமௌண்டா இருக்கணும் அப்படின்னு கோர்ட் டிசைட் பண்ணி தான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க செக்ஷன் த்ரீ பிப்டி செவன் ஏ ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோல்ல விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம் இந்த விக்டீம் காம்பன்சேஷன் ஸ்கீம்ல இங்க ஆசிட் அட்டாக் மட்டும் கிடையாதுங்க ரேப் கேஸ் எல்லாமே வரும் இப்போ அந்த ரேப் பண்ணப்படுறவங்களோ இல்லை ஆசிட் அட்டாக் பண்ணப்படுறவங்களோ அவங்க மேல அஃபண்டர் மேல கேஸ் போட்டு கேஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு சீக்கிரமா முடியவும் மாட்டேங்குது இந்த சைடு அவங்களுக்கு சர்ஜரி இருக்கும் அவங்களோட பர்சனல் லைஃபும் இருக்கும் அது வந்து பாதிக்கப்படுறப்ப டிஎல்எஸ்ஏலயோ இல்ல எஸ்எல்எஸ்ஏலயோ அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்களோட என்கொயரியை முடிச்சு வச்சு அவங்களுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷனை டிஎல்எஸ்ஏவும் எஸ்எல்எஸ்ஏவும் டிசைட் பண்ணி தருவாங்க அதுதான் இந்த செக்ஷன் செக்ஷன் த்ரீ பிப்டி செவன் பி ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த இதுல வந்து காம்பன்சேஷன் அமௌண்ட் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த ஃபைன் சொன்ன இந்த செக்ஷன்ல இந்த ஃபைன் அப்படிங்கிறது இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் இது வந்து அந்த அந்த पर्सनை காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கணும் ஈக்குவலா சாதனை செஞ்சிருக்காங்க லட்சுமி அகர்வால் இவங்களோட கதையை தீபிகா படுகோன் ஒரு ஆர்டிகல்ல படிக்கறாங்கங்க படிச்சு பூரிச்சு போயிட்டாங்க கண்டிப்பா அந்த கதையை செஞ்சே ஆகணும் நான் தான் அந்த கதையை செய்வேன்னு இந்த இந்த படத்தை செய்றாங்க லட்சுமி அகர்வால அந்த படத்தோட ப்ரமோஷனை கூப்பிடுறாங்க கேட்கப்படுது ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள நீங்க என்ன மாற்றத்தை சந்திச்சீங்க அப்படின்னு கேட்கப்படுது அதுக்கு லக்ஷ்மி அகர்வால் சொல்றாங்க நான் ஆசிட் அட்டாக் கொண்டு வந்தேன் ஆனால் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை ஆனால் ஆசிட் சேல்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு இந்த மக்களிடம் ஒரு கோரிக்கை என்னன்னா இந்த ஆசிட் அட்டாக் சர்வைவர்கோட லைஃப்பை நீங்கள் ஈஸியாகலைனாலும் பரவாயில்ல அவங்களோட லைஃப்பை மட்டும் ஹார்டாக்கிறாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க

அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்குதுங்க லக்ஷ்மி அகர்வால் இப்ப லிவின்ல இருக்காங்க அகர்வாலுக்கும் நிசித்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க லக்ஷ்மி அகர்வாலுக்கு டூ தௌசண்ட் போர்டீன்லயும் டூ தௌசண்ட் நைன்டீன்லயும் அவார்டும் கிடைச்சிச்சு அதுக்கான அமௌண்ட்டும் கிடைச்சிச்சு ஆனா என்னதான் அமௌண்ட் கிடைச்சாலும் டூ தௌசண்ட் போர்டீன்ல அமௌண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் பிப்டீன்ல அவங்களுக்கு பிகுன்னு சொல்லிட்டு ஒரு பேபி பிறந்துச்சு இல்லையா அதுக்கு அங்க அமௌண்ட் செலவாயிடுச்சுன்னா அவங்களோட இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க வேலைக்கு அவங்க போகிறப்ப முகம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு லக்ஷ்மி அகர்வால் கிட்ட சொல்லப்படுது லக்ஷ்மி அகர்வால் அதை எதிர்த்து பேசுறாங்க லக்ஷ்மி அகர்வால் கிட்ட லக்ஷ்மி அகர்வால் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு கரெக்டான வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சொன்னா அவங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னன்னா அவங்க முகம்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குது ஆனா அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க அக்கௌண்ட்ல ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் ஆனா அவங்கள ஏழ்மை சூழ்ந்துகிட்டே இருக்குதுங்க இந்த லக்ஷ்மி அகர்வாலோட வாழ்க்கைய பாக்குறப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது ஏன்னா அவங்க இன்னமும் அந்த ஆசிட் அட்டாக் சர்வேவருக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த வரிகள் சுடும் வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரைதான் மனிதன் ஆமாங்க எனக்கு லட்சுமி அகர்வால் அப்படிதான் தோன்றாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கூறி நன்றி வணக்கம் உங்களின் உங்கள் அர்த்தசாஸ்திரா மாணவர்கள்